வெல்கம் டு இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எக் மக்ரூனி. அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம், அதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறதையும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. மக்ரூனி 1 கப், வெங்காயம், கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ், சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா தழை, மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், எக். இப்போ கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியில் ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போது தண்ணியில் பேஸ்கட் வச்சுக்கலாம். இது இல்லாமல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா சூடாகிட்டு இப்போ நான் இதில் மக்ரூனி சேர்த்துக்கிறேன். போட்டு இது 1/4 பதத்தில் நல்லா வெந்து வரணும். இப்போ ரெடி ஆகிட்டு எடுத்து இதை தண்ணியில் பச்சை தண்ணியில் வச்சிடலாம். இப்போது இதை ஏன் தண்ணியில் வைக்கிறோன்னா, அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். நம்ம மக்ரூனி செய்யலை, இப்படி நம்ம செய்யல அது இருக்காது. இப்போது இதை பவுலில் ஊற்றிக்கலாம். இப்போது இதில் ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஊற்றி நல்லா குலுக்கி எடுத்துக்கலாம். இப்போது காட்டன் துணியில் கொட்டி இதை உணர்த்தி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். இப்போது இதை நல்லா அடித்து எடுத்துக்கிறேன். இப்போது உப்பு போட்டுக்கிறேன். இப்போ அடுப்பில் கடாயை வச்சுக்கிறேன். கடாய் காஞ்சிருச்சு. ஆயில் ஊற்றிக்கிறேன். இப்போது அடித்து வச்சுருக்க முட்டையை ஊற்றிக்கிறேன். நல்லா கிண்டணும். நல்லா திரண்டு வரும். அப்போ கொத்தி எடுத்துக்கலாம். இப்போ ரெடி ஆகிட்டு இப்போ பவுலில் கொட்டிக்கலாம். இப்போது ஆயில் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது கேரட் சேர்த்துக்கிறேன். 2 கேரட் பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். இப்போ நல்லா கிண்டிக்கலாம். இப்போது முட்டைக்கோஸ் சேர்த்துக்கிறேன். அதோட சேர்ந்து இதையும் நல்லா கிண்டிக்கலாம். இப்போ பீன்ஸ் சேர்த்துக்கிறேன். நல்லா கிண்டிக்கலாம். மல்லித்தலை போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா கிண்டிக்கலாம். டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன், சோயா சாஸ் 1 ஸ்பூன், சில்லி சாஸ் 1 ஸ்பூன். இப்போது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டிக்கலாம். அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். இப்போது முட்டையை சேர்த்துக்கலாம். சேர்த்து கிண்டிக்கலாம். நல்லா சுருள சுருள கிண்டிக்கலாம். இப்போ மக்ரூனியை கொட்டிடலாம். இப்போது கிண்டிக்கலாம். நல்லா சுருள சுருள நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி எடுத்து மிளகுத்தூள் போட்டுக்கிறேன்.
இப்போ பிளேட்டில் மாற்றிக்கலாம். சுவையான எக் மக்ரோனி ரெடி. இதை நீங்கள் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான மக்ரோனி ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம வீட்டு சமையல்.